ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான தட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம். இப்போ சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு, பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சு தர்றது அப்படின்னு யோசிக்கிறப்போ இதை தாராளமாக செஞ்சு தரலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அவங்களும் சூப்பராக சாப்பிட்டு எந்த தொல்லையும் தராமல் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து விசேஷ நாளாகவே ஆயிடுச்சு, ஊர்லலாம் வந்து திருவிழாலாம் ஆரம்பிக்க போகுது. இப்போ வீட்டுக்கு விருந்தாளி நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அப்போ இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா வரவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போகலாமாங்க. மிக்ஸி ஜாரில் 3 வரமிளகாய், உங்கள் காரம் எப்படியோ அதுக்கேற்ற போல் காரத்தை சேர்த்துக்கங்க. பூண்டு தாங்க இது ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு முழு பூண்டை அப்படியே எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பூண்டு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஆனால் வந்து அது போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 குத்து கருவேப்பிலை, இது வந்து தட்டையோட டேஸ்ட்டை இன்னும் மேலே ஏற்றி தரும். இப்போ வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது போல் அரைச்சிட்டு வந்துடுங்க. ஒரு பவுலில் 1 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம், இது வந்து 1/4 கிலோ இருக்கும். இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு, நீங்கள் கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல, எந்த மாவாக இருந்தாலும் இதே முறையில் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இதில் போட்டுடலாம். கருப்பெள்ளு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கருப்பெள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, உப்பை வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி போட்டோம் இல்லையா, பட்டை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை அதெல்லாம் வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெயில் பொரிக்க போகிறதுனால உப்பு வந்து மீடியமாக இருந்தால் கூட போதுமானது, கரெக்டாக இருந்தால் உப்பை வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டும் வறுக்கிற பொருள்லாம். இப்போ வந்து நம்ம இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே கடலை பருப்பை 10 நிமிஷம் இப்படி தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம், இல்லைனாலும் அப்படியே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது சேர்த்துடலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூடான எண்ணெய் 2 கரண்டி ஊற்றிக்கலாம், சின்ன கரண்டி தான். இப்போ வந்து நீங்கள் எண்ணெயை வந்து இது பொரிக்கிறதுக்கு காய வச்சுருப்பீங்களே அதிலேருந்தே எடுத்து சேர்த்துக்கோங்க, சூடாக இருக்கும், பார்த்து கலருங்க. இப்போ இது கலரி விட்டதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ வேணும்னு தெரியும், அதை பொறுத்து நம்ம தண்ணி சேர்த்து இதை மாவு பிணைஞ்சிக்கலாம். இது போல் பிணைஞ்சிக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து இப்போ வந்து பூண்டெல்லாம் அரைச்சோம் இல்லையா மிக்ஸி, அது கழுவுன தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது போல் பிணைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பிணையும் இல்லையா, அது போல் எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தோன்னா 10 நிமிஷம்தாங்க ஆகும் இது செய்ய. இப்போ வந்து சூடாக எண்ணெய் காய்ச்சி ஊற்றணும் இல்லையா, எண்ணெய் வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வெண்ணெயை கூட உருக்கி ஊற்றிக்கலாம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் பிணைஞ்சி அப்படி வச்சிடலாம். போல் ஒரு எண்ணெய் கவரை எடுத்து கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிட்டு இதில் எண்ணெய் தேய்ச்சிடலாம். இதில் வந்து நல்லா எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மாவை இது போல் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம சப்பாத்தி கட்டையால் இதை வந்து தேய்க்கணும். அப்போது சப்பாத்தி கட்டையிலையும் எண்ணெய் தேய்க்கணும். எண்ணெய் தேய்ச்சா மட்டும்தான் ஒட்டாமல் உடையாமல் நம்மளுக்கு கரெக்டாக வரும் திரட்டுறதுக்கு. நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணி இப்போ நம்ம இதை நல்லா திரட்டிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ் அளவுக்கு இப்படி திரட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ ஒரு டிஃபன் பாக்ஸோட மூடி எடுத்து கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டம்ளர் இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ண போகிறேன். இதை வந்து இப்படி வச்சு அழுத்தினாலே வந்துடும். ஃபஸ்ட்டு இது போல் பண்ணிக்கலாம். இது போல் வேஸ்டானதெல்லாம் எடுத்துருங்க. இது திரும்பவும் நம்ம தட்டிக்கலாம். இது போல் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போலே எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் திரட்டி வச்சுக்கோங்க. ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா ரொம்ப போட வேண்டாம், இது போல் ஒரு 4-5 மட்டும் போட்டுருங்க.
மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. பூண்டை வந்து தோல் எடுக்காமல் செய்யுங்க, அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் மேலே வந்துடும். அதுவே இது போல் திருப்பி விடுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைன்னா உள்ளே இருக்கிறதுலாம் வேகாது. பாருங்க நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான தட்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே போல் டேஸ்ட்டாகவே கிடைக்கும். நம்ம அடுத்த பேட்சை போட்டுக்கலாம். அவ்வளோதான், இங்கே பாருங்கள் இந்த திக்னஸ் இருந்தால் போதும், ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.